இப்போ ஸ்கிரீன்ல தெரியற ரெண்டு ஸ்டார்ல எது பெருசு? இது என்னடா கேள்வி, பி ஸ்டார் தான் பெருசுன்னு சொல்றீங்களா? ஆமாங்க, இப்போ உலகத்துல இருக்க எல்லா மக்களுமே இதை பார்த்தா சொல்லிடுவாங்க, ஏக்கும் பிக்கும் பாத்தீங்கன்னா பி ஸ்டார் தான் பெருசுன்னு. ஓகே, இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏ ஸ்டார் பெருசா பி ஸ்டார் பெருசா? மறுபடியும் என்னடா கேள்வி, இந்தியா உலகத்துல தானே இருக்கு, அப்போ பி ஸ்டார் தான் பெருசுன்னு சொல்றீங்களா? ஆனா அதுதான் இல்ல, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஏ ஸ்டார் தான் பெருசு. என்ன குழப்பமா இருக்கா? இது மாதிரி ஒரு நிலைமை தான் நம்ம தமிழுக்கு இப்ப ஏற்பட்டிருக்கு. அது என்ன பிரச்சனை, அதை சரி செய்ய நம்மளால எப்படி உதவ முடியும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்மள வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷன்ல இருக்க பல பேர் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியலனா உடனே போய் சர்ச் பண்றது எங்கன்னு பாத்தீங்கன்னா அது வந்து கூகுளா தான் இருக்கும். இப்பவே பாத்தீங்கன்னா கூகுள் சொன்னா சரியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னா இன்னும் ஒரு 10-15 வருஷம் தாங்க, அதுக்குள்ள கூகுள் இருக்கிறது மட்டும்தான் கரெக்ட்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருக்க கூகுள்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு எதிராக வந்து ஒரு அநியாயம் நடந்துட்டு இருக்கு. அது வந்து என்னது, அதை வந்து நம்மளால எப்படி தடுத்து நிறுத்த முடியும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நீங்க கூகுளில் போயிட்டு விச் இஸ் தி ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் தி வேர்ல்டுன்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்டாக தான், அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ். ஸோ அது வந்து ஒரு 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கரெக்டு தான். இதில் வந்து ஃபர்ஸ்ட் லிங்காக யாருது வருதுன்னு பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட லிங்க் தான் வருது. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டைப் பண்ண போறோம்னா விச் இஸ் தி ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் இந்தியான்னு சொல்லிட்டு டைப் பண்ண போறோம். ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட். என்னடா இந்தியா உலகத்தில் தானே இருக்குன்னு சொல்லிட்டு டவுட்டாக இருக்கா? இப்போ புரியுதா நான் ஏன் இன்ட்ரோல் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு. இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட லிங்க்ல தான் வந்து சான்ஸ்கிரிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எதிர்த்து நம்மளால என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது என்னென்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது வந்து ஹேட்ஃபுல் ஸ்பீச் அப்யூஸ் அந்த மாதிரி நிறையாவது இருக்கும். இங்கே வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மிஸ்லீடிங்னு சொல்லிட்டு தான் கொடுக்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தவறான ஆன்சர் வந்து தருதுன்னு சொல்லிட்டு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிமார்க்ஸ்க்கான வந்து லைன் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இஸ் தி ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிட்டு ரிப்ளை ஆட் பண்ணிடுங்க. இது வந்து யாரோ ஒருத்தர் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்காது. பட் நம்ம எல்லாரும் வந்து இதை சேர்ந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கூகுள் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இந்த தவறான இதை வந்து நீக்கிட்டு எது கரெக்டாக வந்து அதை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக செய்யுங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோவை வந்து நான் கிரியேட்டிவ் காமெண்ட்ஸ் லைசன்ஸ்லாம் போட போகிறேன். அதனால் யாராச்சும் யூடியூபர்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து இது அப்படியே டவுன்லோட் பண்ணி கூட உங்கள் யூடியூப்பில் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ எவ்வளோ பேர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லது. ஸோ இதை வந்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறதுனாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறதுனாலும் சரி, மறக்காமல் இதை வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.